தமிழக மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். தமிழ்நாட்டிலே மிக முக்கியமான தொழில் மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு. ஈரோடை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. தமிழ்நாட்டோட நார்த் சைடில் இருக்கிற ஈரோட்டுக்கு ஜியாகிரபிக்கலாகவே நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா கரூர், திருப்பூர், சேலம், கோயம்புத்தூர் இது எல்லாத்துக்கும் நடுவில் ஈரோடு இருக்கு. இன்னும் சிறப்பான விஷயம் என்னன்னா ஈரோடோட நார்த் சைடு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவோட எல்லை அமைஞ்சிருக்கு. இந்த ஊருங்களுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் ஜங்ஷனாக ஈரோடு அமைஞ்சிருக்கு. ஒரு மாவட்டத்தில் ஒரு ரிவர் ஓடுனாலே சிறப்பான விஷயம் தாங்க. ஆனால் ஈரோடு மாவட்டத்தில் மொத்தம் 3 ஆறுகள் ஓடுது. பவானி, நொய்யல், காவேரி ஆறுகள் அங்கே ஓடிட்டு இருக்கு. இதை விட சிறப்பான விஷயம் என்னன்னா ஈரோட்டுக்கும் கர்நாடகாக்கும் நடுவில் பாலாறு ஓடுது. தண்ணி ஃபெசிலிட்டி அதிகமாக இருக்கே, அங்கே ஷிஃப்ட் ஆகிடலாமா? ஈரோடு இந்த பெயர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பிச்சைக்காரனோடை அப்புறம் பெரும்பள்ளம் ஓடை அப்படின்னு 2 ஓடைகளுக்கு நடுவில் ஒரு ஊர் அமைஞ்சிருந்திருக்கு. அதை அட்ரஸ் பண்ணுற விதமாக ஈரோடைகளுக்கு நடுவில் இருந்த ஊர் அப்படின்னு சொன்னது காலப்போக்கில் ஈரோடு அப்படின்னு ஆயிருக்கு. 16th century முன்னாடி வரைக்கும் 3000 வீடுகள் இருக்கிற ஒரு பகுதியாக ஈரோடு இருந்திருக்கு. ஒரு கமர்ஷியல் ஜங்ஷனாகவும் இது இயங்கியிருக்கு. அந்த எல்லா வீடுகளும் ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்திருக்கு. இதை பார்த்த அந்நிய படைகள் சண்டை போட்டு அங்கேருந்து பிடுங்கிட்டு போயிருக்கு. நல்லா இருந்தா பிடிக்காதே. 1719 வரைக்கும் அந்நிய படைகள் கொஞ்சமா அந்த ஈரோடுன்ற ஊரை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா 400 இடிஞ்ச வீடுகள் தான் மிச்சம் இருந்திருக்கு. பா, அதுல இருந்து பீனிக்ஸ் பரவ மாதிரி மீண்டு வந்திருக்காங்க. 1799ல திப்பு சுல்தான் ஆட்சி முடிவுக்கு வந்தோன கும்பினியர் அப்படின்றவங்க ஈரோட்டை டேக் ஓவர் பண்றாங்க. அதுக்கப்புறம் நொய்யல் ஆத்த மையமா வச்சு நொய்யல் வடக்கு நொய்யல் தெற்கு அப்படின்னு 2 பாகமா பிரிச்சு விவசா
ஆரம்பிச்சு கோயம்புத்தூர் ஜில்லா ஈரோடு கிராமம் அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆகுது. அப்படி சின்னதாக ஆரம்பித்த விஷயம் தான் ஈரோடு இப்போ இவ்வளோ பெருசாக இருக்கு. 1979 செப்டம்பர்லேருந்து 1996 வரைக்கும் ஈரோடு மாவட்டத்தை பெரியார் மாவட்டம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் 2008 ஈரோடு மாநகராட்சி அப்படின்னு அதோட தரத்தை உயர்த்தியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தரம் உயரணும். இன்னைக்கு உலக அளவில் அதிகமாக மஞ்சளை உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணுறதுல ஈரோடு முக்கியமான பிளேஸில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் மார்க்கெட் ஈரோட்லேயே இயங்கிட்டு இருக்கு. அதனால ஈரோட மஞ்சள் மாநகரம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஈரோட்டில் பருத்தி உற்பத்தி அதிக அளவில் இருக்கு. இதனால ஆட்டோமேட்டிக்காக பருத்தி சம்பந்தப்பட்ட பருத்தி ஆலைகளும் அங்கே அதிகமாக இருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா டெக்ஸ்டைல் மில்ஸ் எல்லாமே அங்கே ரொம்பவே அதிகமாக இருக்கு. டவல்ஸ், பெட் ஸ்ப்ரெட், பெட்ஷீட் இதெல்லாம் அதிக அளவில் உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணுற ஊருங்க லிஸ்ட்ல டாப்ல இருக்கிறது ஈரோடுங்க. இது மட்டும் இல்லைங்க, அந்த ஊர்ல அதிக அளவில் மொத்த விற்பனை மார்க்கெட்டும் இருக்கு. நான் கூட அங்கே போய் தான் நம்ம டீமில் இருக்க பசங்க குளிக்கிறதுக்கு டவல்லாம் வாங்கிட்டு வருவேன். தந்தை பெரியார், தீரன் சின்னமலை, அப்புறம் கொடிகாத்த குமரன் போன்ற பெரிய தலைவர்கள்லாம் அந்த ஊரில் தான் பிறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு இந்திய அளவில் பெருமை மிக்க புகழ்பெற்ற பிஸ்னஸ்மேன்ஸும் அங்கே தான் பிறந்திருக்காங்க. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித்மை உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.